நம்மளால எல்லாமே முடியும் அப்படின்ற சொல்லி நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அது இல்ல, உங்களுடைய நாக்கால உங்களுடைய முழங்கைய தொட முடியாது. பெரிய கம்பசத்திரம் தொட முடியாதா என்ன? வானத்துல மின்னல் மின்னுனா நாங்க என்ன செய்வோம்? டக்குன்னு கண்ணு மூடி சும்மா இருப்போம். ஆனா இந்த வெள்ளக்காரங்க இருக்கிறாங்களே, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல ட்ரை பண்ணா அது ஒரு முட்டாளால தான் முடியும். அதனாலதான் இவர் ட்ரை பண்ணாரு. அவங்களோட ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா, ஒரு செகண்டுக்கு பூமியில 100 முறை மின்னல் பாயுதான். ஒரு செகண்டுக்கே அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 மில்லியன் மின்னல்கள் வந்து தாக்குகின்றதா? எவன்டா கண்டுபிடிச்சது இதெல்லாம்? உங்க வீட்டுல மழைவே. உங்களோட இதயம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை துடிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஒரு நாளைக்கு நம்மளோட இதயம் வந்து 100,000 அதிகமாக துடிக்கிறதா? சொல்றத கேட்க கேட்க எனக்கு நெஞ்சு முட்டுதியா? உங்களுக்கு தெரியுமா, ஒவ்வொரு 3 செகண்டுக்கும் உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு குழந்தை பிறக்குது. இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான், அதை நான் நம்பவில்லை. அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா ஒரு நாளுக்கு 360,000 குழந்தைகள் பிறக்குது. அப்படின்னா நீங்க பிறந்த நாள் செலிப்ரேட் பண்ணும் போது உங்க கூட சேர்ந்து 360,000 பேர் வந்து பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. இப்ப நான் சொன்ன விடயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா டெய்லி சலூன் பக்கத்தை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.